வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஆர் பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய உளவியல் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். அதில் வந்து இந்த வீடியோவில் வந்து லெசன் 4 பார்ப்போம். லெசன் 3 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை நீங்கள் இன்னும் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ லெசன் 4 என்னென்னா ஆங்கில சிறப்பு தொடர். இதை ஓகேவா, இது என்னென்னா அதாவது ஏபிசிடி, அது வந்து ஏபிசிடி ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. போனதில் பார்த்தோம்ல, போனது பார்த்தது என்னென்னா அது வந்து ஏபிசிடி வந்து மாற்றி கொடுப்பாங்க, புரியுதா? ஆனால் இது வந்து சீரீஸை தொடராக, சிறப்பு தொடராக கொடுத்து அதுக்கு என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இது கேட்டாங்கன்னா இது வந்து எப்படி போடலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இது வந்து நம்ம இப்போ இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இப்படி என்னென்ன ஏ இப்படி டேஷ் என்ன வரும்னு இப்படி போடலாம். இப்போ ஏபி இங்கே டேஷ் இருக்குது, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே ஏ பி, இப்படி போட்டோம்னா வச்சுக்கோ, இது வந்து ஏபி ஏபி ஏபிஏ இது மாதிரி வருது, கரெக்டாக வருது. ஓகேவா? ஓகே, அடுத்து அப்படி போடலாம். ஒவ்வொரு இதுக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியாது நம்ம, இது வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். இது வந்து எப்படி வருது, ஏபி ரெண்டு எழுத்து தான் இதில் வருது. அந்த ரெண்டு எழுத்து எப்படி வருது, ஏபி ஏபி மாறி மாறி வருது, அவ்வளோ. இது வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பின்னாடி வர்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னே சப்போஸ் கண்டுபிடிக்க மாதிரி கூட கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாலே நீங்கள் வந்து எப்படின்னா 4 ஆப்ஷனையும் போட்டு செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு. 4 ஆப்ஷன் எழுதினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ 4 இது எழுதுவோமா, அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வச்சு எழுதுகிறேன். இப்போ ஏ ஆப்ஷனை யூஸ் பண்ணி எழுதுகிற பாருங்கள். ஏ டேஸ்க்கு பதிலாக பி, ஏ பி, இந்த டேஸ்க்கு பதிலாக ஏ, இங்கே ஏ இருக்குது, ஏ போட்டாச்சு. அடுத்து வந்து பி, ஏ பி, டேஸுக்கு பதிலாக ஏ, இந்த டேஸுக்கு பதிலாக பி, ஏபி. இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஏபி 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 கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, இது வந்து கரெக்டாக இருக்கலாம், இது வந்து கரெக்டு. இப்போ சப்போஸ் வந்து பிசிடி இது வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இப்படி வந்து பி ஆன்சரை யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். ஏ இங்கே வந்து என்ன இருக்குது, ஏ இருக்கா, இங்கே ஏ, இங்கே பி, இந்த டேஸுக்கு பதிலாக இந்த பி, செகண்ட் வந்து பி எழுதணும். அடுத்து வந்து இந்த பி, அடுத்து வந்து இந்த ஏ, இந்த பி டேஸ்க்கு பதிலாக இந்த ஏ, இந்த டேஸ்க்கு பதிலாக பி, ஏபி. இதெல்லாம் கரெக்டாக பார்த்தா ஏஏஏஏ பிபிபிபி ஏபி 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 இது கரெக்டாக வரல பாருங்கள். மேலே தானே ஏபிஏபி ஒரே சீரீஸாக வருது, ஆனால் இது வருங்க, இது 3 ஏ வருது, 3 பி வருது, அப்புறம் ஏபிஏபி மாறி மாறி வருது, அதனால் வந்து இது வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகுது. ஓகேவா, இதை இப்படி கேட்டால் இது வந்து ஈஸியானது. அதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் அடுத்து வந்து ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது வந்து இது வந்து இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதுக்கு கொடுத்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் கொடுத்து எழுதிடுவோம், ஏன்னா வந்து டைம் வந்து அங்கே இப்போ வந்து 1 நிமிஷத்தில் வந்து இது எழுதிடலாம், 1 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். இது வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஆப்ஷனை டக்கு கணக்கை வந்து டேஸில் வந்து டக் டக்குன்னு ஆன்சரை வந்து எழுதிய வந்து பார்க்கணும். ஓகேவா, இப்போ எழுதுகிற பாருங்கள். இப்போ ஏ ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி எழுதுகிறேன். ஏ டேஸுக்கு பதிலாக பி, பி பி சி, ஏக்கு பதிலாக இந்த டேஸுக்கு பதிலாக இந்த ஏ. ஓகேவா, அடுத்து ஏ ஏ பி, இந்த டேஸுக்கு பதிலாக சி. ஓகேவா, அடுத்து வந்து சி சி, இந்த ஏ, இந்த டேஸுக்கு பதிலாக பி, பி பி சி சி. ஓகேவா, பாருங்கள் இதை பொருந்த மாதிரியே ஒன்றும் வரல. அடுத்து வந்து பிஏ வந்து பிஏ வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். பிஏ வந்து யூஸ் பண்ணால் ஏ டேஸ்க்கு பதிலான இருக்குது, ஏ பி பி சி, இந்த டேஸ்க்கு பதிலாக சி இருக்குது. அடுத்து ஏ ஏ பி, இந்த டேஸ்க்கு பதிலான இருக்குது, பி இருக்குது. அடுத்து சி சி, ஏ, இந்த டேஸ்க்கு பதிலான இருக்குது, ஏ இருக்குது. அடுத்து பி பி சி சி. ஓகேவா, இப்போ வந்து இதை பாருங்கள் பொருந்த மாதிரி இருக்குது. ஏபி ஏஏ பிபி சிசி, ஏஏ பிபி சிசி, ஏஏ பிபி சிசி, பொருந்த மாதிரி இருக்கா? அப்படின்னா இதுதான் கரெக்டு, இது வந்து தப்பாக தான் வரும். இப்போ வந்து சப்போஸ் வந்து சியை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். சியை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏ ஏ பிபி சி, டேஸ்க்கு பதிலாக பி, இங்கே பி. அடுத்து வந்து ஏஏ பி, இங்கே டேஸ்க்கு பதிலாக பி, சிசிஏ, டேஸுக்கு பதிலாக ஏ, பிபி சிசி, ஏஏ பிபி சிபி. இங்கே இந்த ஒரு இடத்துக்கு வந்து மாறி வந்துச்சுன்னா இது தப்பாக வரும்.
அதே மாதிரி நாலாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இது தப்பாக தான் வரும். ஓகேவா? அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஆன் இது வந்து என்ன கரெக்டான இது ஆப்ஷன் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பி தான், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நீங்கள் வந்து நிறையா கணக்கு எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கணினி புக்கு வந்து அதை வந்து அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாலு ஆப்ஷனையும் வந்து எழுதி பாருங்கள் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து வந்து மூணாவது கணக்கு பார்ப்போம். மூணாவது கணக்கு பாருங்கள். மூணாவது டக்குன்னு கணக்கு எழுதி அந்த ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி எழுதுகிறோம் பாருங்கள். ஏ பி டேஷுக்கு பதிலாக இந்த சியை போடுவோம். சி அடுத்து டி அடுத்து இந்த கணக்கில் இருக்கிற ஏ. ஓகேவா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருவாங்க? ஏ இங்கே அடுத்து ரெண்டா அடுத்த டேஸ்க்கு வந்து பி. ஓகேவா? அடுத்து வந்து டி கொடுத்துருக்காங்க. அடுத்த டேஸ்க்கு வந்து என்னது பி எழுதியாச்சு. அடுத்து வந்து ஏ. ஓகேவா? அடுத்து வந்து பி, அடுத்து வந்து சி. நல்லா பாருங்கள், இது ஆப்ஷன் எழுதிட்டுருக்கு. ஏ எழுதியாச்சு. அடுத்து வந்து இந்த டேஸ்க்கு வந்து சரி ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஏ ஆப்ஷன் நான் மறுபடியும் எழுதுகிறேன். சரி மாற்றி எழுதிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த டேஸை ஃபஸ்ட்டு எழுதிடுற பாருங்கள். ஏ பி டேஷ் டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி டேஷ் பி சி டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி. ஓகேவா? இந்த இது எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். சி டி ஏ பி பி ஏ பி டி. ஓகேவா? எழுதிட்டேன். அடுத்து வந்து பி ஆப்ஷன் யூஸ் பண்ணி எழுதுகிற பாருங்கள். பி ஆப்ஷன் யூஸ் பண்ணி எழுதுனா அதே மாதிரி எழுதிடுறேன். ஏபி டேஷ் டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி டேஷ் பிசி டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி. ஓகேவா? சி ஆப்ஷன் ஏ பி டேஷ் டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி டேஷ் பிசி டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி. நாலாவது ஆப்ஷன் எழுதுற பாருங்கள். ஏபி டேஷ் டேஷ் ஏ டி மைனஸ் டேஷ் பிசி டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி. ஓகேவா? பி ஆப்ஷன் தூக்கி இங்கே போடுற பாருங்கள். சி டி ஏ பி இ அடுத்து வந்து பிஇ டி. ஓகேவா? அடுத்து வந்து மூணாவது ஆப்ஷன் எழுதுகிறேன். சி சி டி பி ஏ அடுத்து வந்து சி அடுத்து வந்து டி அடுத்து வந்து பி அடுத்து வந்து சி. நாலாவது ஆப்ஷன் எழுதிருப்பாங்க. சி டி இங்கே வந்து பி சி அடுத்து வந்து பிசியில் வச்சு ஏ டி பி சி. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏபிசிடி அடுத்து வந்து ஏஏ பிடி பிபி சிஏ தப்பாக இருக்குது பாருங்கள். அது இது பார்ப்போம். ஏபிசிடி ஏ ஏ பிடி இபி சிபி பாருங்கள், இது தப்பாக இருக்குது. இதை பார்ப்போம். ஏபிசிடி ஏபி ஏடி சிபி சிடி ஏபிசிடி ஏபிசிடி இது வந்து பொருந்த மாதிரி இருக்குதா? இது பொருந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இது பார்ப்போம், இதை செக் பண்ணி பார்ப்போம். ஏபிசிடி 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 கரெக்டாக வருதா? புரிஞ்சா? அப்போ இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வரிசையாக வருது. மேலே இருக்கிறது இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சரு? டி தான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வந்து நிறையா சமயம் வந்து போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, வந்து நாலாவது சம் பார்ப்போம். அவ்வளோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கனாலே நாலு ஆப்ஷன், இப்போ இதே மாதிரி டேஷ் டேஷ் போட்டு எழுதணும்ல, அதே மாதிரி எழுதிட்டு நாலு ஆப்ஷனை தூக்கி வேகமாக கடகடன்னு எழுதி இது வந்து எழுதுகிற ப்ராக்டிஸ் தான் இதுக்கு வந்து கண்ணு இதுக்கு வந்து முக்கியம். ஓகேவா? சரி இப்போ வந்து நாலாவது பார்ப்போம். பாருங்கள் எழுதுகிறேன். ஏ ஆப்ஷனை யூஸ் பண்ணி எழுதுகிறேன். எம் ஏ என்னு எம்மு ஏ அடுத்து என்னு என்னு எம் சரி சரி ஒரு நிமிஷம் இது மாற்றி எழுதிட்டேன் சரிங்களா. நம்ம டேஷ் டேஷ் போட்டு எழுதிட்டு அப்புறம் வந்து எழுதுவோம். எம்ஏ டேஷ் எம் டேஷ் டேஷ் எம்ஏ டேஷ் ஏ ஆப்ஷன் பி வந்து எம்ஏ டேஷ் எம் டேஷ் எம்ஏ டேஷ் சிக்கு வந்து எம்ஏ எம் டேஷ் டேஷ் எம்ஏ டேஷ்
டிக்கு எம்ஏ டேஷ் எம் டேஷ் டேஷ் எம்ஏ டேஷ் அப்படியே மேலே இருக்குது. இப்போ நாலு டைம் எழுதிட்டோமா, நாலு ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுவா. என்ஏ என்என் அடுத்து வந்து ஏ என் ஏ என்னு அடுத்து வந்து ஏ ஏ என் என் ஓகேவா. அடுத்து வந்து என் என் ஏ ஏ பாருங்கள் இதில் வந்து இது கரெக்டாக இருக்குது. எம்ஏஎன் 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 கரெக்டாக இருக்குதா, வரிசையாக வருதா அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கீழே இருக்கிறது வந்து தப்பாக தான் இருக்குது. எப்படி தப்பாக இருக்குதுன்னு பார்ப்போம். எம்ஏஏ எம்என்ஏ எம்ஏஎன் மாற்றி மாற்றி இருக்கா. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் எம்ஏஏ எம்ஏஎன் எம்ஏஎன் பார்த்தீங்களா, இது தப்பாக இருக்குது. இது பாருங்கள் எம்ஏஎன் எம்என்ஏ எம்ஏஏ இது தப்பாக இருக்குது ஓகேவா. இப்போ வந்து இந்த மேன் 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 வர்றதில்ல, இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க ஓகேவா. இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ பார்த்தேன்ல, இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாலு ரேங்க் தான் போட்டிருக்கிறேன். சிறப்பு தொடர் இப்போ லெசன் 4 ஓகேவா. இப்போ லெசன் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லெசன் இதுலேருந்து இப்போ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா நாலு ஆப்ஷனையும் வந்து அதில் வந்து இந்த மாதிரி இங்கே வருங்க, இந்த மாதிரி எழுதணும்ல, இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் டேஷ் டேஷ் போட்டு அந்த நாலு ஆப்ஷனையும் உள்ளே போட்டு பாருங்கள், உள்ளே போட்டு பாருங்கள் எது வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறது வந்து நாலு ஆப்ஷன் எழுதி எழுதி ஒருக்கா அதை வாட்ச் பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஓகே தேங்க்யூ. நம்ம சேனலில் இதே மாதிரி அடுத்து தொடர்ந்து இதே மாதிரி போலீஸ் தேர்வு சம்பந்தமான வீடியோ எல்லாமே போடுறோம். நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்குறேன், அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது டெஸ்ட்டு வந்து அதில் நடத்தப்படும் ஓகேவா. ஓகே தேங்க்யூ.